நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இந்திய பிஜி பெண் செவிலியரான மோனிகா செட்டி, வயது 39. கடந்த 2014 ஆண்டு ஆஸ்திரேலிய தலைநகரான சிட்னிக்கு மேற்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெஸ்ட் ஹாக்ஸ்டனில் உள்ள புஷ்லேண்டில் ஆசிடில் முக்கப்பட்ட நிலையில் உயிருக்கு போராடி வந்தார். முகம் மற்றும் உடலில் பலத்த தீ காயங்களுடன் அவரை மீட்ட போலீசார் சிகிச்சைக்காக மருத்துவமனையிலும் அவரை அனுமதித்தனர். ஆனால் ஒரு மாத கால சிகிச்சைக்கு பின்னர் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரும் இழந்தார். சுமார் 5 முதல் 10 நாட்கள் அவர் ஆசிடில் முக்கப்பட்ட நிலையில் இருந்திருக்கலாம் எனவும் தெரிகிறது. ஆசிடில் முக்கப்பட்ட இளம்பெண் கொல்லப்பட்ட சம்பவமானது கடும் அதிரொலிகளை ஏற்படுத்தியது. மோனிகா செட்டியின் மர்மமான மரணத்தில் விசாரணையில் இன்னும் முன்னேற்றம் காணப்படாத நிலையில்தான் இது தொடர்பாக துப்பு கொடுப்பவர்களுக்கு ஆஸ்திரேலிய டாலர்கள் 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்படும் என்றும் நியூ சவுத் வேல்ஸ் அரசாங்கம் அறிவித்துள்ளது. மோனிகா செட்டியின் சந்தேக மரணம் அதிர்ச்சிக்குள்ளாகி 6 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது. இதுபோன்ற குற்றம் எப்படி நடந்திருக்க முடியும் என்பதை நாம் அனைவரும் அறிய விரும்புகிறோம் என்று தெரிவித்த காவல்துறை மற்றும் அவசர சேவைகள் அமைச்சரான டேவிட் எலியட், இந்த வெகுமதி தொகை குற்றவாளிகளை கண்டறிய ஒரு விதத்தில் உதவக்கூடும் என்றும் நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். செவிலியரின் மரணம் தொடர்பாக விசாரணை அடுத்த வாரம் தொடங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்த நியூ சவுத் வேல்ஸ் காவல்துறை செய்தி தொடர்பாளர், விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் குற்றவாளிகள் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டு நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் ஆஸ்திரேலிய காவல்துறை உறுதிபட தெரிவித்துள்ளது.